உங்கள் இதயங்களின் எண்ணமாய், உங்கள் பதிவுகளின் வண்ணமாய் தாமிரா வெப் டிவி. உங்கள் பதிவு நிரந்தர பதிவு. வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். உயிரை உணர்வை வளர்ப்பது தமிழே. சீரன் மகாதேவி தமிழ் பேரவையின் சார்பாக ஆண்டுதோறும் நடத்தி வரக்கூடிய விழா நிகழ்வுகளே 55வது ஆண்டு நிறைவாக இன்று தொடங்கி ஞாயிற்றுக்கிழமை முடிய 3 நாட்கள் சிறப்பு நிகழ்ச்சிகளாக நம்முடைய ஸ்காட் கலையரங்கத்தில் நிகழ இருக்கின்றது. இன்றைய தினம் நம்முடைய முதல் நிகழ்ச்சியாக சேரன் மகாதேவி தமிழ் பேரவையுடைய மதிப்புரு தலைவர் திரு ஈமா கணபதி நல்லாசிரியர் ஈமா கணபதி ஐயா அவர்கள் தலைமையிலே சிறப்பானதொரு இசை நிகழ்ச்சியோடு இணைந்த ஒரு சொல்லரங்கம் நிகழ இருக்கின்றது. திருநெல்வேலியில் இயங்கி வரக்கூடிய நம்முடைய இசைப்பள்ளியினுடைய மாணாக்கர்களும் ஆசிரியர் பெருமக்களும் பேராசிரியரும் அதனுடைய தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய தகுதி வாய்ந்த பேராசிரியர் பெருமக்களும் இங்கு வருகை தந்திருக்கின்றார்கள். அதோடு இந்த முதல்நாள் நிகழ்ச்சியிலே முன்னிலை வைப்பதற்காக நம்முடைய சேரன் மகாதேவி பேரூராட்சி மன்றத்துடைய முன்னாள் தலைவர் ஐயா பாபநாசம் அவர்களும் வருகை தர இருக்கின்றார்கள். அதோடு இன்றைய நிகழ்வுக்கு சிறப்பான ஒரு வாழ்த்துறையை வழங்குவதற்காக நம்முடைய அம்பாசமுத்திர சட்டமன்ற முன்னாள் உறுப்பினர் ஐயா இசைக்கு சுப்பையா அவர்கள் வர இருக்கின்றார்கள். அதைத் தொடர்ந்து வீரவண்ணலூர் கிளை நூலக வாசகர் வட்டத்தினுடைய தலைவராக இருந்து பொறுப்பேற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஐயா ஜனாப் எம் ஏ ரகுமான் அவர்கள் வாழ்த்துறை வழங்க இருக்கின்றார்கள். மேலும் இந்த நிகழ்வுக்கு சிறப்பு சேர்க்கக்கூடிய வகையிலே பத்தமடை சிவானந்தா மருத்துவமனையுடைய செயலாளரும் மிகச்சிறந்த ஒரு ஆர்வலருமாகிய ஐயா ஆறுமுகம் ஐயா அவர்கள் வந்திருக்கின்றார்கள். அவர்களும் இன்றைய நிகழ்வுக்கு வாழ்த்துறை வழங்க இருக்கின்றார்கள். அதைத் தொடர்ந்து மிகச்சிறந்த ஒரு சுழலும் சொல்லரங்கத்தை நம்முடைய பத்தமடை அறிவிப்பிழிஞர் தற்பொழுது கொண்டாடகரம் வி என் செந்தில் நாயகம் அவர்கள் தலைமையிலே திரு செந்தூர்நாதன் அவர்களும் திரு பொன் விசாலாட்சி அவர்களும் திரு அம்பை முன்னாள் சுழற்கழக தலைவர் சண்முகசுந்தரம் ஐயா அவர்களும் மிகச்சிறந்த ஒரு சொல்லரங்கத்தை இங்கு இந்த மேடையிலே நிகழ்த்த இருக்கின்றார்கள். ஆகவே அன்பு கிளம்பிய தமிழ் ஆர்வலர்கள் அத்துணை பேர்களையும் நம்முடைய தமிழ் பேரவையினுடைய அரங்கு நோக்கி வந்து அமர்ந்து இருந்து நிகழ்வுகளை கண்டுகளித்து உங்களுடைய நுகர்வுகளை எங்களோடு பகிர்ந்து கொள்ள உங்களை அன்போடு தமிழ் பேரவையினுடைய ஸ்காட் கலையரங்க மேடைக்கு அன்போடு அழைக்கின்றோம். உயிரை உணர்வை வளர்ப்பது தமிழை என்ற தமிழ் பேரவையினுடைய குரல் முழக்கத்தை ஒட்டி பேரவையினுடைய 55வது ஆண்டு நிறைவு விழா சிறப்பான முறையிலே எல்லாமல்ல வல்லப கணவருடைய முன்னிலையிலே துவங்க இருக்கின்றது. இன்றைய நிகழ்வுக்கு நம்முடைய பேரவையினுடைய மதிப்புரு தலைவர் ஐயா நல்லாசிரியர் ஈமா கணபதி அவர்கள் தலைமையேற்று நடத்த இருக்கின்றார்கள். அவர்களை தலைமையேற்று நடத்தி தர உங்கள் அனைவரின் சார்பாகவும் பேரவையின் சார்பாகவும் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அதை நான் வழிமொழிகிறேன். நிகழ்ச்சியின் தொடக்கமாக ஐயா அருள் தொண்டர் காசி விஸ்வநாதன் அவர்கள் இறைவன கம்பாடுவார்கள். அருள் புரிவாய் கருணை கடலே ஆறுயிரனை தோம் அமர வாழ்வு பெறவே அருள் புரிவாய் கருணை கடலே பரிபூர்ண சதானந்த வாரியே பரிபூர்ண சதானந்த வாரியே
பக்தரட்சகனே பரமாத்மனே, பக்தரட்சகனே பரமாத்மனே, அருள் புரிவாய் கருணை கடலே, ஆறுயிரனைத்தோ அமர வாழ்வு பெறவே, அருள் புரிவாய் கருணை கடலே, கருணை கடலே, கருணை கடலே, தருணமா பெய்யோ தருணமா பெய்யோ மழையே, தங்குளம் எங்கிடும் மங்களம் பொங்கவே, தங்குளம் எங்கிடும் மங்களம் பொங்கவே, அருள் புரிவாய் கருணை கடலே, ஆறுயிரனை தோம் அமர வாழ்வு பெறவே, அருள் புரிவாய் கருணை கடலே. எப்படி பாடினாரோ அடியாள பணி பாட நான் ஆசை கொண்டேன் சிவனே, எப்படி பாடினாரோ எப்படி பாடினாரோ எப்படி பாடினாரோ குருமணி சங்கரரும் அருமை தாயுமானாரும், குருமணி சங்கரரும் அருமை தாயுமானாரும், அருள் ஜோதி வள்ளலும் அருள் ஜோதி வள்ளலும், எப்படி எப்படி பாடினரோ அடியாளப்படி பாட நான் ஆசை கொண்டேன் சிவனே, எப்படி பாடினரோ. அருமையான நிகழ்ச்சி. இசையரங்கத்துக்கு பிறகு மங்கள இசையத்தோடு நம்முடைய நெல்லை மாவட்ட அரசு இசைப்பள்ளியினுடைய மாணக்கர்களும் ஆசிரியர் பெருந்தகைகளும் இங்கு வந்திருக்கின்றார்கள். நம்முடைய நெல்லை மாவட்ட அரசு இசைப்பள்ளியினுடைய தலைமை ஆசிரியராக பொறுப்பேற்கக்கூடிய ஐயா அம்மா சிவகலை அவர்களையும், தேவார ஆசிரியராக பணியாற்றக்கூடிய சுக்கலிங்கம் அவர்களையும், பரதநாட்டிய கலைஞராக இருக்கக்கூடிய அம்மா செல்வமுத்துக்குமாரி அவர்களையும், மிருதங்க ஆசிரியராக இருந்து பணியாற்றக்கூடிய அருள்தாஸ் அவர்களையும், நாதசுர ஆசிரியராக இருந்து சிறப்பான முறையிலே செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய கௌரி சங்கர் அவர்களையும் இந்த நேரத்திலே வருக வருக என்று வரவேற்றுடன் இந்த இசைப்பள்ளி மாணவர்கள் அத்துணை பேர்களையும் வருக வருக என்று வரவேற்பில் பெருமை கொள்கின்றோம். அத்துடன் தமிழ் இசை ஆர்வலர்கள் அத்துணை பேர்களையும் இந்த நேரத்திலே வல்ல ஒரு வரவேற்பை வழங்கி அவர்கள் மங்கள இசை வழங்க அன்போடு அழைக்கின்றோம். அரசு இசைப்பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் அம்மா சிவகலை அம்மா அவர்கள் வாழ்த்துரை வழங்கி தொடங்கி வைப்பார்கள். அனைவருக்கும் வணக்கம். தமிழ் பேரவை சேரம்மாதேவி 55 ஆண்டு விழா இனித மிகவும் சிறப்புறுவதற்கு மனமார்ந்த வாழ்த்துக்களை எங்களது திருநெல்வேலி மாவட்ட அரசு இசைப்பள்ளியின் சார்பாக வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். முதலாவதாக எங்களது இசைப்பள்ளியின் நாதசுர இசை நிகழ்ச்சி இப்பொழுது சிறப்பாக நடைபெற இருக்கிறது. எங்களது பள்ளியிலே 7 விதமான கலைகள் பயிற்சி அளிக்கப்படுகிறது. அதாவது குரல் இசை, நாதஸ்வரம், தவில், தேவாரம், பரதநாட்டியம், வயலின், மிருதங்கம் ஆகிய 7 கலைகள் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு சிறப்பாக பயிற்சி அளிக்கப்படுகிறது. ஆகவே இங்கே இந்த சேரம்மாதேவி உள்ள கலை இசையில் ஆர்வம் உள்ள மாணவ செல்வங்கள் எங்களது திருநெல்வேலி மாவட்ட அரசு இசைப்பள்ளியை அணுகி நீங்களும் இந்த இடத்தில் உள்ள இசை கலைஞர்களாக வளர வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு இப்பொழுது மங்கள இசை நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற இருக்கிறது.
தாவ் தித்தாங்கடதக தரிகிடதகதும் தித்தாங்கடதக தரிகிடதக தின்னத்தாவ் தின்னத்தும் கிடதக தின்னத்தாவ் Thank you.
கௌரி சங்கர் குழுவினர் சிறப்பான முறையில் தமிழ் பேரவையினுடைய விழாவை 55வது ஆண்டு விழாவை மங்கள இசையோடு துவக்கி வைத்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு பாராட்டுகளையும் வரவேற்பையும் இந்த நேரத்தில் நல்குவதோடு தொடர்ந்து இசைப்பள்ளியினுடைய தேவார பண்ணிசை ஆசிரியர் ஐயா சொக்கலிங்கம் அவருடைய தலைமையிலே தேவார பண்ணிசை நிகழ்த்த இருக்கின்றார்கள். அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அவருடைய குழுவினர் அத்துணை பேர்களையும் தமிழ் பேரவையின் சார்பாக வருக வருக என்று வரவேற்பதில் பெருமை கொள்கின்றோம். சம்பளம் தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி மீனாட்சி அம்பிகையுடனமர் சொக்கலிங்கேஸ்வர பெருமான் திருவடிகள் போற்றி 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 போலியர்கோன் வெப்பொழித்த புகழியர் கோன் கழல் போற்றி அலிமிசை கல்மிதப்பில் அணைந்த பீரன் அடி போற்றி வாலி திருநாவலூர் வண்ணு தொண்டரு பதம் போற்றி ஊளிமழி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி திருச்சிற்றம்பலம் பிட்டியதன் ஊரு ஊமை கொள்ளமிகு கரியது பிடியதன் ஊரு ஊமை கொளமிகு கரியது வழிகொடு தானதடே வழிபட்டோ அவர் இட கரியன பாதி வர வடிவினர் பயில்வழி வளமுறை ஈரையே வடிவினர் பயில்வழி வளமுறை ஈரையே பிடியதனொரு பூமை கொள்ள மிகு கரியது வடி போட்டு தன்னதடி கழிப்பட்டும் அவர்கிட்ட கடிகண பதிவர் அருளினன் மிகு கோடை வடிவினர் பயில்வழி வளமுறை ஈரையே பிடியதன் ஒரு பூமை கொள்ள மிகு கரியது அருளினன் மீது கோ
அடுத்தபடியாக அங்கமும் வேதமும் என்ற விநாயகப் பெருமான் மீதான பாடல். அங்கமோ வேதமோ படியாக ஞானசம்பந்த பெருமான் மூன்றாம் திருமுறையிலே அருளிய மங்கையர்கரசி என்ற பாடலானது விண்ணப்பம் செய்யப்படுகிறது. மங்கையர்கரசி மங்கையர்க்கு அரசி வல்லவர் போன் பாவை மங்கையர்க்கு அரசி வல்லவர் போன் வரிவளர் மட மாணி பங்கைய செல்வி பங்கைய செல்வி பாண்டி மாதேவி பங்கைய செல்வி பாண்டி மாதேவி பணி செய்து நாள் தோறும் பரவ Bye.
அடுத்தபடியாக திருநாவுக்கரசு சுவாமிகள் கைலாய காட்சியை கண்டபோது பாடி அருளிய அற்புத திருப்பதிகமானது விண்ணப்பம் செய்யப்படுகிறது. மாதர் பேரை கண்ணியானே மலையான் மகளோடும் பாடி படியாக சுந்தரமூர்த்தி சுவாமிகள் நெல்லிட ஆட்கள் வேண்டி இறைவனிடம் விண்ணப்பம் செய்த திருப்பதியமானது விண்ணப்பம் செய்யப்படுகிறது. நீல நினைந்த தீயே நீல நினைந்த தீயே ஓமை நித்தளோ கைதொழுவே கோலிலிமேயவனை நல்லவ தாம்பரவு திருநாவள ஊரணவள் நெல்லிட ஆட்கள் வேண்டி நினைவேத்திய பத்தினையோ அல்லல் கலைந்துலகில் அண்டர் வானுலகாழ்பவர் அல்லல் கலைந்துலகில் அண்டர் வானுலகு ஆழ்பவரே அடுத்தபடியாக நிறைவான திருப்புகளானது விண்ணப்பம் செய்யப்படுகிறது. நீளங்கொள் மேகத்தின் மகிழ்மீதே நீளங்கொள் மேகத்தின் மகிழ்மீதே நீ வந்த வாழ்வை கண்டு அதனாலே வந்த வாழ்வை கண்டு அதனாலே
மேற்கொண்ட தேதைக்குள் மன்னனாரும் மாதங்கு தாரை தந்து அருள்வாயே மாள்கொண்ட தேதைக்குள் மன்னனாரும் மாதங்கு தாரை தந்து அருள்வாயே வேள் கொண்டு வேளை பெண் வீரம் கொள் சோரர்கோ குலகால நாகந்த வேதத்தே பொருளோனே நாகந்த வேதத்தின் பொருளோனே நான் என்று மாற்றட்டும் பெருமாளே வெள் கொண்டு வேளை வீரம் கொள் சூரர்க்கும் குலகால நாகந்த வேதத்தின் பொருளோ நீ நான் என்று மாற்றட்டும் பெருமாளே வேல் கொண்டு வேளை பண்டறிவோனே வீரம் கொள் சூரர்க்கும் குலகால நாகந்த வேதத்தின் பொருளோ நீ நான் என்று மாற்றட்டும் பெருமாளே மார்க்கங்கு தாரை தந்தருள்வாயே மார்க்கங்கு தாரை தந்தருள்வாயே இந்த நிகழ்ச்சிக்காக கடந்த ஒரு வாரமாக எங்களுக்கு பயிற்சி அளித்த எமது தேவார ஆசிரியர் சொக்கலிங்கேஸ்வர பெருமான் மீது அளவாய் பெருமான் மீது தர்மயாதின குருமுதல்வர் அருளிய திருப்பதிகமானது அந்த சொக்கலிங்க பெருமானை இணைத்து எனது குரு சொக்கலிங்க பெருமானுடைய திருவடிகளே சமர்ப்பணம் செய்கின்றேன். உனக்கு பணி செய்ய உந்தனை எண்ணாலும் உனக்கு பணி செய்ய உந்தனை எண்ணாலும் நினை கவரம் எனக்கு நீதா நீதா மனக்கவலை நீ குகின்ற தென்மதுரை நின் மேலனே மனக்கவலை நீ குகின்ற தென்மதுரை நின் மேலனே எவ்வுலகுமா குகின்ற சொக்கநாதா என்னை வந்து ஆண்டு கொண்ட சொக்கநாதா அரிய வாய்ப்பினை நல்கிய தமிழ் பேரவையினுடைய தலைவர் திருமிகு ஐயா ஈமா கணபதி ஐயா அவர்களுக்கும் பள்ளியிலே வந்து அழைத்த செயலர் திரு அரங்கபாலசுப்ரமணிய ஐயா அவர்களுக்கும் இந்த பேரவையில் என்னை அறிமுகப்படுத்திய மறைந்த முன்னாள் செயலர் எனது தாத்தா ராஜகோபாலன் அவர்களையும் இந்த அளவிலே நினைந்து இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கின்றேன். தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஏகம்பத்துறை எந்தாய் போற்றி பாதோ பெண்ணொரு ஆணாய் போற்றி குற்றாலத்துறை கோத்தா போற்றி கோகழி மேவிய கோவே போற்றி அண்ணாமலயம் அண்ணா போற்றி கண்ணார முத போற்றி திரு சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் ரெய்வா போற்றி சுப்பலிங்கேஸ்வர பெருமான் திருவடிகள் போற்றி 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 வெற்றிவேல் முருகனுக்கு அரோகர. கரை பண்பாட்டுத்துறை மாவட்ட அரசிசை பள்ளியிலிருந்து முதலாவதாக நாதஸ்வர இசை இன்னிசை கச்சேரியை கேட்டீர்கள். இரண்டாவதாக தேவாரம் பன்னிசை கேட்டீர்கள். அடுத்ததாக பரதநாட்டியம்.
ஐந்து கரத்தினை ஆனை முகத்தினை வைத்தடி போற்றுகின்றேனே
தெய்யும் தத்தாம் கிட்டதக தெய்யும் தத்தாம் கிட்டதக தெய்யும் தத்தாம் கிட்டதக தெய்யும் தத்தாம் கிட்டதக ஜயாங்குதும் Thank you.
கொட்டுமுரசின் வெற்றியெட்டு தேக்கும் மேட்ட கொட்டுமுரசே கொட்டு முரசே கொட்டு முரசே வெற்றியேட்டு தேக்கும் மெட்ட கொட்டு முரசே கொட்டு முரசே தாங்கட தகதிரி கிடத்தக தத்தி தாங்கட தகதிரி கிடத்தக தகதிரி கிடத்தக தோ கிடத்தக தரி கிடத்தக நம் கிடத்தக தரி கிடத்தக தகதிரி கிடத்தக தோ கிடத்தக தரி கிடத்தக நம் கிடத்தக தரி கிடத்தக தகதிரி கிடத்தக தோ கிடத்தக தரி கிடத்தக நம் கிடத்தக தரி கிடத்தக வெற்றி எட்டு தேக்கும் மெட்ட கொட்டு முரசே வேதம் என்றும் வாழ்கவென்று கொட்டு முரசே நெற்றி ஒற்றை கண்ணனோடு நிர்தனம் செய்தார்
நிறைவாக வந்தே மாதரம். அவர்களுடைய பணியை பாராட்டி நம்முடைய தலைவர் அவர்கள் அவருக்கு பொன்னாடை அணிவிக்கிறார்கள். அடுத்ததாக மிருதங்க ஆசிரியர் ஐயா அருள்தாஸ் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். இந்த அருள்தாஸ் அவர்களுடைய மாற்றுத்திறனாளி திறனாளியர் அவர்கள். அவர் இந்த நேரத்தில் மிக அருமையாக நம்முடைய தமிழ் பேரவைக்கு தன்னுடைய செயல் மூலமாக சிறப்பான ஒரு பாராட்டுகளை பெறுகிறார்கள். பாராட்டுகள். அடுத்ததாக நாதஸ்வர ஆசிரியராக விளங்கக்கூடிய ஐயா கௌரி சங்கர் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அவர்களுக்கும் பாராட்டு கூறி நன்றி கூறி இந்த பொன்னாடை அணிவித்து சான்றிதழும் நினைவு பரிசுகளை வழங்குகின்றோம். சான்றிதழ்கள் ஒவ்வொரு மாணவருக்கும் சான்றிதழ்களை வழங்குகின்றோம். அந்த சான்றிதழ்களின் நினைவு பரிசை நம்முடைய ஐயா அவர்கள் மதிப்பு தலைவர்
ஐயா பாவனாசாமி அவர்கள் முன்னாள் நம்முடைய மேலாள் பேரூராட்சி மன்றத்துடைய தலைவர் பாவனாசாமி அவர்களை வழங்கி சிறப்பிக்கின்றார்கள். அவர்களை பாராட்டுவோம், வாழ்த்துவோம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். கலை நிகழ்ச்சிகளையும் தேவார இன்னிசையும் நாதசுரக்கலையும் வழங்கிய நம்முடைய மாணவ செல்வங்களுக்கு நினைவு பரிசுகளையும் சான்றிதழ்களையும் மொத்தமாக அம்மா தலைமையாசிரியர் அவர்களிடம் வழங்கி அவர்களை பாராட்டுகின்றோம். உங்கள் இதயங்களின் எண்ணமாய், உங்கள் பதிவுகளின் வண்ணமாய் தாமிரா வெப் டிவி. உங்கள் பதிவு நிரந்தர பதிவு.